ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நான் சொல்லித்தரப்போகிறேன்னு சொன்னாக்கா, நம்ம காய்கறிலாம் டெய்லி வாங்குகிறோம். நிறைய பேருக்கு அதை எப்படி வாங்குறது, எந்த மாதிரி பொருள் வாங்குறதுன்னு தெரியவே இல்லை. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஒரு சில காய்கறிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், முக்கியமானதுலாம். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பாருங்கள். முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காயை பார்ப்போம். கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த இது மேலே இருக்க இது இருக்குது பாருங்கள், இதனுடைய தோல், இந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, நல்லா பச்சை கலராக இருக்கணும். நல்லா அதோடு ஒட்டிகிட்டு இருக்கணும். நமக்கு பாருங்கள், நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சொத்தை இருந்தாலும் பரவாயில்ல, சொத்தை உள்ளதெல்லாம் பூச்சி மருந்து அடிக்காமல் கிடைக்கக்கூடியது தான். நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வதங்கி இருக்கக்கூடாது, வாடி வதங்கிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப காஞ்சி போய் ஒல்லியெல்லாம் இருக்கக்கூடாது. காஞ்சி போயிட்டு அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும், ட்ரை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கணும். பாருங்க, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், இதை வாங்கிக்கலாம். இதில் நிறைய வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது, எல்லோரும் எடுத்துக்கலாம். எடுத்தால் தோல் அரிப்பு வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. கத்திரிக்காய் வந்து மிகச்சிறந்த சத்தான உணவு. நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய காய்கறியில் இதுவும் ஒன்று. அடுத்தது நம்ம வெண்டைக்காய் பார்க்கலாம். அடுத்தது நம்ம வெண்டைக்காவை பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கணும். ரொம்ப வாடி போயிட்டெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, அந்த வாடி போயெல்லாம் இருக்கக்கூடாது வெண்டைக்காய். அப்புறம் நம்ம கையில் தொடும்போதே வந்து வெண்டைக்காய் சாஃப்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் உடைச்சி பார்த்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உடைச்சாக்க கடைக்காரங்க திட்டுவாங்க. அதனால் உடைக்காமலே நம்ம வெண்டைக்காவே எடுக்க முடியும். நல்லா பச்சையாக இருக்கணும், சொத்தெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கும் தொடும்போது. அப்படி முத்தலான வெண்டைக்காய்னாக்கா உங்களுக்கு தொடும்போதே ஒரு மாதிரி சொர சொரப்பாக ரஃப்பாக இருக்கும். அது சப்போஸ் உடைச்சாலும் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள், டக்குன்னு உடைக்காது பாருங்க. வலையை தான் செய்யும், ஃபுல்லாக வந்து அப்படியே நார் நாராக நிற்கும் இது இந்த முனையில். நமக்கு ரொம்ப தொடும்போதே ரஃப்பாக இருக்குது, அது மாதிரி வெண்டைக்காய் எடுக்காதீங்க. இது வந்து எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் வந்தாலும் பரவாயில்ல, தொடும்போது நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த வெண்டைக்காய் வந்து பிஞ்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது கேரட்டு பார்க்கலாம். கேரட் வந்து எப்படி வாங்கணும்னு சொன்னால், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த முனை வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா கேரட்லாம் வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்த முனை வந்து ரொம்ப டக்குன்னு அழுகிடும், ஆனால் அதை கட் பண்ணியிருக்க கேரட்டு வாங்காதீங்க, அது அழுகி போன கேரட்டு. இனிமேல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. நல்லா வெயிட்டாக இருக்கணும் கேரட்லாம், வாடி போனதெல்லாம் வாங்காதீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேரட் தான் வாங்கணும். அடுத்தது நம்ம பீட்ரூட் பார்க்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த இதெல்லாம் மேலே வந்து இலையோடவே இருக்கும், ரொம்ப வாடி அழுகி போனதெல்லாம் வாங்காதீங்க. நல்லா இது நல்ல டார்க் கலரில் இருக்கும், இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சும்மா லேசாக இப்படி பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்கும். காஞ்சது சுருங்கி போனது வாங்காதீங்க, ரொம்ப சுருங்கிட்டோம் காஞ்சி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி பீட்ரூட்டு வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது தான், மீடியமான சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சத்தானது, வயிறு புண்ணு இருக்கவங்களுக்கு, அப்புறம் லிவர் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம், உடம்பு சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் நல்லா வெயிட்டாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். அதோடைய காம்பு பகுதி வந்து நல்லா பச்சையாகவே இருக்கணும் பாருங்கள், பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப காஞ்சி போனால் ரொம்ப நாள் பீர்க்கங்கான்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷானது வந்து நல்லா பச்சையாக இருக்கும், அது நான் காம்பு நல்லா நீட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கணும். தொடும்போதே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இதுவும் நல்ல வெயிட்டாக கொஞ்சம் லேசாக அழுந்துற மாதிரி இருக்கும், அது வந்து நல்ல பீர்க்கங்காய், அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம முருங்கைக்காய் பார்ப்போம். முருங்கைக்காய் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த நுனி வந்து காஞ்சி இருக்கக்கூடாது, இந்த முருங்கைக்காவுடைய நுனியும் இந்த காம்பு பகுதியும் ரொம்ப காஞ்சி இருந்தால் அது பழைய முருங்கைக்காய். அது முருங்கைக்காய் வந்து எப்படி வாங்கினா, நல்லா இந்த வந்து அப்படியே ஷேப் வராமல், மூணு பக்கம் ஷேப் வராமல் அப்படியே இருக்கணும். உருளையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் இருந்தாலும் பிஞ்சு முருங்கைக்காய் தான் அது பாருங்கள். இப்படி லேசாக பண்ணாலே வளையும், அப்படி வளைக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், அப்படியே ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்குது, இது ஒரு மாதிரி இந்த
முனையில் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கும் முத்தனை முருங்கைக்காய், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரவுண்டாக இருக்கும். இதுவும் நல்ல முத்தனை முருங்கைக்காய், இதுவும் உங்களுக்கு காய்ச்சது இல்லாமல் பச்சை கலராக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அது அடுத்தது பீன்ஸு. பீன்ஸு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்லா பச்சையாகவே இருக்கணும், பச்சை கலரில் ரொம்ப உடைச்சல் இல்லாமல் சொத்தம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அந்த காம்பெல்லாம் நல்லா காயாமல் பச்சையாக இருக்குது. இது எடுத்துக்கோங்க. பீன்ஸ் எல்லாம் உடம்பு நல்லா சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவரைக்காய், நிறைய பேருக்கு அவரைக்காய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. அவரைக்காய் வந்து முத்தெல்லாம் இல்லாமல் இருக்கணும், சொத்தம் இல்லாமல் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரைக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது இந்த காம்பெல்லாம் கூட பாருங்கள், காயவே இல்லை, இது காயாத அப்படியே நல்லா பச்சை கலரு நல்லா இருக்குது. இதில் முத்துனது நீங்கள் வாங்கக்கூடாது, முத்துனது இது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காக முத்துனது வாங்கியிருக்கேன். இந்த கொட்டைலாம் தெரியுது பாருங்கள், அப்படியே நல்லா தடி தடி கொட்டையாக இருக்குது, அது முத்துனது, அதில் நார் நிறைய இருக்கும். இந்த இது வெண்டைக்காயெலாம், இது வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் எடுத்திங்கன்னா, இதெல்லாம் நார் சத்து உள்ள காய்கறி உணவுக, கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வரவும் வராது, நிறைய விட்டமின்ஸ் உள்ள நிறைய காய்ங்க, இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது தக்காளி. தக்காளி எப்படி வாங்கணுன்னா, நம்ம காய் வாட்டெல்லாம் வாங்கக்கூடாது. இது வந்து நாட்டு தக்காளி, இது இங்கே பாருங்கள் அப்படியே சின்ன பூசணிக்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தக்காளியெலாம் இப்போ வரதில்லை, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன பரங்கிக்காய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளி வாங்கும்போது நம்ம பழமான தக்காளி தான் வாங்கணும். பழமான தக்காளி எப்படின்னா சிகப்பு கலரில் இருக்கும், ஆனால் வந்து நம்ம கட் பண்ண காயாக தான் இருக்கும், அந்த மாதிரி தக்காளி வாங்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த தக்காளி இங்கே மட்டும்தான், இந்த காம்பு பகுதி மட்டும்தான் காஞ்ச மாதிரி இருக்குது, மற்ற சுற்றி எல்லாமே நல்லா ரெட் கலரில் இருக்குது. இதை மாதிரி தக்காளி தான் வாங்கணும் நம்ம. இது வந்து பழமான தக்காளி. பழமான தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்த தக்காளி தான் போடணும். நம்ம காய் தக்காளி போட்டால் குழம்பு என்ன தான் வச்சாலும் நல்லா டேஸ்ட் வராது. எந்த டிஷ் பண்ணாலும் பழுத்த தக்காளி போட்டாக்கா உங்களுக்கு கலரும் நல்ல கலராக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்க தக்காளி எல்லாமே நல்ல ரெட் கலரில் இருக்குது, நல்ல சிகப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், இங்கே மட்டும்தான் வந்து இந்த கலர் இருக்கணும், மற்ற சுற்றி எல்லாமே சிகப்பாக இருக்கணும். அந்த தக்காளி வந்து உங்களுக்கு பழமாக இருக்கும். நான் கட் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நூக்கல். நூக்கல் நல்ல வெயிட்டாக இருக்கணும் பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த இலைலாம் நிறைய இருக்கும், அப்படியே பச்சையான இலை இருக்கும், வெயிட்டாக இருக்கணும். ரொம்ப பெருசு எடுக்காதீங்க, முத்தலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸே எடுத்துக்கோங்க பாருங்கள், இது நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. இது மாதிரி தான் எடுக்கணும். அடுத்தது வந்து முள்ளங்கி. முள்ளங்கி பற்றி சொல்லித்தரேன். முள்ளங்கி வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், இதை வந்து பச்சையாகவே இருக்கணும். இதில் இலையோடு சேர்ந்து வரும், அந்த இலையை கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பச்சை கலரில் வாங்கிக்கோ, இது பச்சை கலர் தண்டு இருக்கணும், இது நல்லா வெயிட்டாக இருக்கணும், மீடியமான சைஸ் பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து வேர்லெலாம் வந்து அழுகி போயிடும், இந்த காம்பு முனையில் அதெல்லாம் இல்லாமல் உடச்சல் இல்லாமல் வாங்கிக்கோங்க. இதுவும் ரொம்ப நல்லது. லிவர் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, உடல் சூடு, மஞ்சக்காமலை எல்லாத்தையுமே இந்த நல்லா கேட்கும். இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் எல்லோரும். அதுக்கு அடுத்தது வந்து கருணக்கிழங்கு பார்ப்போம். கருணக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுக்கணும், அழுகல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அழுகல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கா, ரொம்ப காஞ்சி போயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கதான் எடுத்துக்கோங்க. வெயிட்டாக இருக்கணும் கருணக்கிழங்கு, அது அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி தோல் வந்து ஷைனிங் கொடுக்குற வெங்காயம் தான் ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயம், நல்லாவும் இருக்கும் அது. அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நீட்டாக இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் அது. இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குது, இது மாதிரி தான் எடுக்கணும், இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும் வெங்காயம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான், இதே மாதிரி வெங்காயம் எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த சைடும் உங்களுக்கு ரொம்ப இது இல்லை, இந்த சைடும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் வெங்காயம் எடுக்கணும். அடுத்தது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து வாடாமல் இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த தோல் வந்து ஷைனிங்காக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க.
மெலிசாக இருக்கணும், தோல் ஷைனிங்காக இருக்கும், அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த மாதிரி ஷைனிங்கான இருக்கிறதா, தடி தோல் இருக்கிறதே எடுக்காதீங்க பாருங்க. இந்த மாதிரி இதுவும் காஞ்சதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுக்கணும் நீங்கள், அப்போ தான் நல்லது. டெய்லி எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டே வாங்க, உங்களுக்கு கேன்சர்லாம் வராமல் இருக்கும், வயிறு புண்ணு வராமல் இருக்கும், சளி பிடிக்காமல் இருக்கும். இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது, நோய் சக்தி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் டெய்லி வந்து எலுமிச்சம்பழத்தை சளி பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தப்பானது. உணவு மூலிமா எந்த நோயுமே வராது உங்களுக்கு. உணவு மூலிமா என்னென்னா, சுத்தமே இல்லாத பொருள்களை சாப்பிட்டோம்னா பேதியாகும், வாந்தி வரும், அது அஜீர்ண சம்மந்தப்பட்ட நோய் தான் வரும். மற்றபடி உங்களுக்கு வைரஸோ பாக்டீரியாவோ சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரவே வராது. அதனால் லெமன் டெய்லி எடுங்க, ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. லெமன் ஜூஸ்லாம் குடிங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து கீரைங்கெல்லாம் பார்த்தாக்கா, இப்போ புதினா வச்சுருக்கேன் நான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கீரை வந்து ரொம்ப பூச்சிலாம் ஒன்று ரெண்டு பூச்சி இருந்தால் அந்த கீரை பரவாயில்ல, அது நல்ல கீரை, பூச்சி மருந்து அடிக்காத கீரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பூச்சி மருந்தே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குன்னா அதில் நிறைய ஊரெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த கீரைலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களே கீரைலாம் எங்கேயாவது மார்க்கெட் போனீங்கன்னா கீரை விதைங்க கிடைக்கும், சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல நம்ம போட்டோம்னா போதும், அதெல்லாம் நல்லா ஒரு மாதத்துலேயே கீரை பறித்து நம்ம சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்துடும். ஒரு மாதத்துக்குள்ளேயே கீரை எடுக்கலாம், எந்த கீரை இருந்தாலும். கீரைலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பூச்சிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கீரை. அதே போல் எல்லா நான் இங்கே கொஞ்சம் காய்கறிலாம் வச்சுனது உங்களுக்கு காட்டிட்டேன். எல்லா காய்கறியுமே உங்களுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், மற்ற காய்கறிலாம் அன்னன்னைக்கோ இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் டம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா காய்கறியோடைய சத்துக்கள் குறைஞ்சிடும், அது காஞ்சும் போயிடுது கெட்டு போயிடுது, நம்ம தூக்கி வேஸ்ட்டாக கீழே தான் போடணும். அதை விட நம்ம டெய்லி போயிட்டு காய்கறி எப்படியும் டெய்லி வெளில போகிறோம், டெய்லி நமக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளியும் ஒரு ரெண்டு காய்கறி எப்பவும் வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி. அடுத்தது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைய இருக்குது, வயிறு புண்ணு வராது, வாய் நாற்றம் வராது. இது காலையில் வந்து நைட்டு சாதம் மீன்ஸ்னால் பழையதில்ல, அந்த அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த ஒரு நாள் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு காலையில் எழுந்து நம்ம தண்ணி குடித்தோம்னா மூளை வியாதி இருக்கவங்களுக்கு வயிறெல்லாம் நல்லாயிடும், வாய் நாற்றம் உள்ளவங்களுக்கு போயிடும், வயிறு புண்ணு சீக்கிரமாக ஆறும், உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் போயிடும். அதனால் சின்ன வெங்காயம் டெய்லி யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு பச்சையாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு டெய்லி ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சையாகவே, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி இஞ்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இங்கே. இங்கே பாருங்கள் இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி, இது காஞ்சிலாம் இருக்கக்கூடாது, அழுகெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த இஞ்சி வாங்கி கொஞ்சம் லேசாக காத்தார வச்சுட்டு அப்புறமா வேணால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து இந்த மாதிரி தான் வாங்கணும், ஃப்ரெஷ்ஷானதான் வாங்கணும், காஞ்சி இஞ்சி வாங்காதீங்க. ரொம்ப தோல் சுருங்கி போய் அந்த மாதிரி இஞ்சிலாம் வாங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போடுறது. சின்ன பசங்களாம் இப்போ பிக்னஸ்லாம் இருக்காங்க சமைக்கிறவங்க, அவங்களுக்காக இந்த டிப்ஸை நான் கொடுத்துருக்கேன், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.